வலிமையை மெருகூட்டுகிற உள்ளூர் உற்பத்தியாளர்களின் கதைகள் இன்னும் சிலருக்கு முன்மாதிரியாக திகழக்கூடியவை. எங்களுடைய உற்பத்திகள மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் எதுவுமே நாங்கள் பயன்படுத்தலை, நேரடியாக எதையுமே நாங்கள் பயன்படுத்தவில்லை. கிளிநொச்சி மண் பங்குனி மாதத்திற்கே உரிய வெயிலோடும் பொம்மையோடும் போராடி கொண்டிருந்தது. வெயிலும் பொம்மையும் சிரித்து கொண்டிருந்த காலத்தில் கிளிநொச்சியின் திருவையாறு பகுதியை நோக்கி பயணப்பட்டோம். இங்கு மிக்சர், மரவள்ளி பொரியல், சத்து மாவகைகள், கோபி, உணவு சுவையூட்டி உற்பத்திகள் மற்றும் மிளகாய்த்தூள் போன்ற இன்னோரென்ன உற்பத்திகளில் ஈடுபட்டு வருகிற உற்பத்தியாளரை சந்தித்தோம். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் 2009 இடப்பெயர்வுக்கு பிறகு இடமேந்து போயிட்டு திரும்பி வந்து நான், அம்மா, தங்கச்சி மூன்று பேரும் இருந்தாங்கள். அப்பா யுத்தத்தில் இறந்துட்டார். அப்போ மூன்று பேரும் இருக்கக்குள்ளே சரியான கஷ்டமாக இருந்தது. நான் யுத்தத்தில் காயப்பட்டினேன். எனக்கு முதுகில் வயிற்றுலாம் பெரிய காயங்கள். அப்போ சரியாக கஷ்டப்பட்டுனாங்கள். அப்போ இருக்க நல்லா இருந்தனாங்க. பிறகு இந்த இடம் இது போயிட்டு வர வந்த பிறகு கஷ்டப்பட்டுருந்தனாங்கள். அப்போ தான் நான் ஒரு யோசனையாக முன்கொண்டேன். என்னடா நாங்கள் இப்படி, ஏற்கனவே நாங்கள் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன இதுகள் உற்பத்தியால் செய்து விற்றுருக்கிறோம். அப்போ அந்த ஐடியா எனக்கு இடமேந்து போயிட்டு வந்தால் பிறகு இப்படி செய்தால் நாங்கள் நல்லா இருக்கலாம் என்ற ஒரு யோசனை வந்தது. வந்ததால் நான் அம்மா தங்கச்சியோடு சேர்ந்து தூள், மற்றது வெள்ளார சத்துமா, குறிஞ்சாமா, மற்றது அரிசிமா, போசாக்குமா, மெயினாக போசாக்குமா, மரவள்ளி பொரியல், அதுகள் நாங்கள் மெயினாக செய்கிறோம், செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்போ அதில் கொஞ்சம் எங்களுக்கு வியாபாரங்கள் ஆரம்பத்தில் குறைவாக இருந்தது. அப்போ குறைவாக இருந்ததோட நான் கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டு வேறு வேலைக்கு போனேன். பிறகு 2018 நான் திருமணம் முடிச்சினேன். இவரை திருமணம் முடித்த பிறகு இவர்கிட்ட நான் அந்த யோசனையை முன் வச்சினேன். எனக்கு அந்த ஆரம்பத்தில் சாப்பாடு தந்தது அந்த தொழிலுன்றதை எனக்கு விடையில்லாமல் இருந்தது. அப்போ நான் இவர்கிட்ட அந்த யோசனையை முன் வச்ச பிறகு இவர் சொன்னார், ஓகே நான் சப்போர்ட் பண்ணுறேன், நாங்கள் செய்வோம். தாய் நிலத்தின் வலிமையை மெருகூட்டுகிற உள்ளூர் உற்பத்தியாளர்களின் கதைகள் இன்னும் சிலருக்கு முன்மாதிரியாக திகழக்கூடியவை. 2009 உயிரிழப்புகள் மற்றும் இடப்பெயர்வுகளின் பின்னர் நிலம் திரும்பிய வாழ்வு உணவு உற்பத்தி பரோட்சியத்தை வாழ்வாதாரமாக மாற்றியிருக்கிறது. அன்றைக்கு ஆரம்பித்த பயணம் இன்றைக்கு வரைக்கும் தொழிலாகி கை கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிறார் இந்த உற்பத்தி நிலையத்தின் உரிமையாளர். வணக்கம், நான் வந்து துசிதரன், கிளிநொச்சி திருவாரூரில் போயிருக்கிறேன். 2018 திருமணம் முடித்து இந்த இடத்துக்கு வந்த நான் ஆரம்பத்தில் வந்து நான் ஏ லெவல் செய்து போட்டு கொஞ்ச காலம் தொண்டராசிரியராக சேவை செய்கிறான். காலப்போக்கில் பிறகு அப்படியே வரக்க பிறகு அரசியல் தலையீடுகள், சிக்கல்கள் அப்படி அதுகளுக்காக எனக்கு அந்த பக்கம் கிடைக்கல. எனக்கும் அந்த ஒரு ஆளுக்கு கீழே போய் யாரோ ஒரு ஆள்கிட்ட அடிபணிஞ்சோ இல்லாட்டிக்கு அந்த அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி அவர்கிட்ட உத்தியோகம் எடுக்கணும், இவர்கிட்ட உத்தியோகம் எடுக்கணும், சோறு போடணுன்ற சாப்பிடணுன்றெல்லாம் எனக்கு சரி வராது, செட் ஆகலை. அதனால் நானாகவே அந்த லைஃப்பை விட்டுட்டு வேறு ஒரு சைட்டில் வந்தேன். அப்புறம் தனியார் துறைக்கில் தனியார் டியூஷன்களுக்கு படிப்பிக்கிறது சொல்கிறது, வர வர நிறுவனங்களுக்கில் சில சில விஷயங்கள் டிஓடியை முடிச்சு கொண்டு சேரும் அப்படி போய் கொண்டு வந்து நான் போய் அப்படியே அப்படி தான் லைஃப் போய் கொண்டு வந்து. அப்புறம் அது திருமணம் முடித்து வந்த பிறகு திருமணம் முடித்து வரக்கெல்லாம் நிலையான ஒரு வருமானம் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று செய்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு போகலாம்ன்ற அளவில் வந்து கொண்டிருந்தேன்.
தொடங்கி செய்ய விளக்கிட்டால் எங்களுக்கு அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 40% லாபம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பிறகு படிப்படியாக விடக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டு அப்படியே தொடங்கி ஆரம்பத்தில் எங்களுக்கு பிரதானமாக நாங்கள் வந்து மரவள்ளி தான் செய்தாங்க. நீண்ட காலம் மரவள்ளி செய்து கொண்டிருந்தாங்க. மரவள்ளி நல்ல சக்ஸஸாக போய் கொண்டிருந்தாங்க, நல்லா ஓடக்கூடிய இருந்தது மரவள்ளி. பிறகு அப்படியே மரவள்ளி வர செய்து கொண்டு போக்கல மார்க்கெட்டில் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி இடம் உண்டு. இன்றைக்கும் மார்க்கெட்டில் சுடர் மரவள்ளின்னு சொல்லி சொன்னால் ஒரு தனி இடம் உண்டு, குறிப்பிட்ட மார்க்கெட்டுகளை வச்சுருக்கிறோம். அப்போ அது அப்படியே போகல, கஸ்டமர் விரும்பி கேட்க வழிக்கிட்டாங்களோ ஓகே இதில் டேஸ்ட்டி நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட்டி கேட்ட மாதிரி நீங்கள் பக்கோடா மிக்சர் செய்து பாருங்கள் செய்து தாங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிறகு கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு சிலருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு சில சில அந்த துறை சார்ந்த ஆக்கள்கிட்ட இருக்கிற ஆக்கள்கிட்ட விஷயத்தை கேட்டுக்கொண்டு மிக்சரை பழகினோம். சுயமாக ரெண்டு பேரும் தான், ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணோம். ஏதோ குழச்சி ரெண்டு நாள் தேய்ச்சி பார்த்தோம், பொரித்தோம், சாப்பிட்டோம், பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். அப்படி ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிறகு அப்படியே ஓடி 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 இன்றைக்கு மிக்சரும் வந்து எங்களுடைய மிக்சர் பிரதானமாக கரையோர பகுதிகளுக்கு அப்பால் கிளச்சின்ற கரையோர பகுதிகள் ஜாழ்ப்பாணத்தில் அநேகமான இடத்துல ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வர சந்தை வாய்ப்புகள் இல்லாதலையும் எங்களோட மிக்சரை நாங்கள் பழக்கப்படுத்தியிருக்கிறோம். எங்களோட மிக்சரை தேடி வந்து வேண்ட அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது. மிக்சர் மரவள்ளி அது சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த கடலை பகோடா பருப்பு கச்சான்னு சொல்லி அந்த விஷயங்கள் அது சார்ந்த உற்பத்திகள் பொறிக்கிற ஐட்டங்கள் ஃபுல்லாக எங்கள்கிட்ட நல்ல அளவில் போய்கொண்டிருக்குது. செய்து கொண்டு வந்தோம், இப்படியே செய்து கொண்டிருக்கல காலப்போக்கில் இவா மா செய்ய வேணும் சத்தமாக செய்ய வேணும் சொல்லி சொன்னவா அந்த பக்கத்தில் இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு இது 100% துணையாக இருந்தது, கொஞ்சம் அதுக்குலேயும் போடுறதுக்கு சிக்கலாகவும் இருந்தது. ரெண்டு பேரும் தான் நாங்கள் அப்படி ஒரு சிக்கல் எல்லாம் போய்கொண்டு வந்தாங்க. கோவிட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாக்கள் எத்தனையோ பேர் இருந்தவர்கள், அந்த முடக்கத்துக்குள்ளே படாத சீரழிவுப்பட்டாக்கள் நிறைய பேர் இருந்தது. அந்த டைமில் எங்களுக்கு இந்த விதமான பிரச்சனையும் இருக்கலை. நாங்கள் இன்னும் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கும் 4 பேருக்கு சாப்பாட்டு வசதி செய்யக்கூடிய அளவுக்கும் நாங்கள் அந்த டைமுக்குள்ளே லைஃபை கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. இப்படியே போய்கொண்டிருக்கல தான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சவால் ஒன்று வந்தது என்னென்னு சொல்லிச்சுனா, கிளிநொச்சியை பொறுத்தவரையில் கிழங்கு வந்து சடுதியாக விலை கூடணும். சடுதியாக கிட்டத்தட்ட 10 மடங்கு விலை கூடணும். நான் 20 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டிருந்த கிழங்கு 200 ரூபா வரைக்கும் வரைச்சது. ஏறின உடனே மார்க்கெட்டில் எங்களுக்கு அந்த விலையை தாக்கு பிடிக்கலாம் இருந்தது. இந்த விலைக்கு கிழங்கு எடுத்து உற்பத்தி செய்தாங்கால போட்டு அதே விலைக்கு வெளியில் பொருளை கொடுக்குறோன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது, பெரிய சவாலாகவும் இருந்தது. எங்களோட உற்பத்தியாளர்களையும் பொறுத்த வரையில் என்னென்னு சொல்கிறோன்னு தெரியல, ஒரு சுயமான கட்டுக்கோப்பு இருக்காது. ஒரே ஒரு நிறைய இன்னொருத்தன் போடுற இல்லை, ஒரே நிறைய போடுற மாறி மாறி போடுறது, மாறி மாறி விலைகளை அடிக்கிறது, அப்படி ஒரு பக்கங்கள் இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பெரிய சவாலாக இருந்தது. தனியாக மரவள்ளி மட்டும் செய்து மரவள்ளி மிக்சர்ன்ற அது சார்ந்ததை மட்டும் செய்து லைஃபை கொண்டு வர சிக்கலாக இருந்தது. மிக்சருக்கும் கடும் பிரச்சனை வந்ததும் எல்லாமே எல்லோரும் தெரியும், பொருளாதாரம் அப்படி ஏறி கொண்டு வரக்கில் சடுதியாக மாறினது, எல்லா விலையும் மாறினோடு பெரிய கஷ்டமாயிட்டு. பிறகுதான் மெல்ல 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 அப்படியே நாங்கள் அதோடு சேர்த்து கொண்டு நாங்கள் அட் பண்ணி கொண்டு வந்தோம் சம்பல் செய்ய வழிக்கிட்டோம். மாசிச்சம்பல் மாசிச்சம்பல் செய்ய வழிக்கிட்டு இன்றைக்கு எங்கள்கிட்ட மாசிச்சம்பல் இருக்குது, இன்னத்தில் கருவாட்டு சம்பல் இருக்குது, ரால்குனி சம்பல் இருக்குது. 3 சம்பல் செய்கிறோம். 3 சம்பளம் 10 ரூபா, அப்போ 10 ரூபாய்க்கு அடிச்சு நாங்கள் இப்போ 30 ரூபாய்க்கு காட்டில் அடிக்கிறோம். சின்ன கப்பில் இருக்குது, 100 ரூபா 140 ரூபா வரைக்கும் கப்பில் இருக்குது. 1 கிலோ கப்புக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். அடுத்தடுத்த மாதத்துக்குள்ளே 1 லிட்டர் கப்புக்கு போயிடுவோம், போகிற அளவில் இருக்கிறோம் சம்பல் செய்கிறாங்க. பிறகு அப்படியே மெல்ல மெல்ல சத்துமா செய்ய வழிக்கிட்டோம். சத்துமா செய்கிற சேம் டைமில் எங்களுக்கு வந்து மிளகாத்தூள் செய்யக்கூடிய அந்த அதை வேண்ட 100 விதமான அனுபவம், இவாவுடைய 100 விதமான ஒத்துழைப்பு, இவாவுடைய அம்மாவினுடைய 100 விதமான ஒத்துழைப்பு, மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாள், நல்லா செய்து தருவா, ஓகே வரத்தெல்லாம் தருவாள். மிளகாத்தூள் செய்தோம், மிளகாத்தூள் நல்ல லெவலில் போய்கொண்டிருக்குது. மிளகாத்தூள் கடைகளுக்கு ஓடுற இல்லை, நாங்கள் ஓடர்ஸுக்கு மட்டும் கொடுத்து கொண்டிருக்கோம். வெளியில் இருந்து நிறைய ஓடரங்களுக்கு வந்து கொண்டிருக்குது, ஓடர் அனுப்பி கொண்டிருக்கோம். வெளி மாவட்டங்கள்டே வருது, வெளிநாடுகள்டே இருந்தும் ஓடர்கள் வந்து கொண்டிருக்குது, அனுப்பி கொண்டிருக்கிறோம். மிளகாத்தூள் செய்கிறோம், மிளகாத்தூளோடு சேர்ந்து தனி மிளகாத்தூள் கட்டர்த்தூள் அது செய்து கொண்டிருக்கிறோம். கட்டர்த்தூள் நாங்கள் செய்து எங்களோட சம்பளுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படி போகுது. சத்துமா செய்கிறோம், சத்துமா நாங்கள் செய்ய வழிக்கிட்ட உடனே சத்துமாவில் வந்து நாங்கள் 9 வகையான தானியம் சேர்த்துருக்கிறோம். 9 வகையான தானியம், ஒன்றுக்கு ஒன்று 280ன்றது தான் எங்களுடைய ரேசியோ. ஒன்றுக்கு ஒன்று 280ன்றது வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 280 தானியம் பெறக்கூடிய மாதிரியான ரேசியோ இருக்கும். ஏனி 8 தானியங்களும் அப்படி இருக்கும். அப்போ அது எங்களுக்கு அந்த அந்த ரேசியோ எங்களுக்கு சக்ஸஸை கொடுத்தது. அதுக்கு கை கொடுத்தது வைஃபின் பெரிய ஒரு சப்போர்ட். அவள் ஏற்கனவே செய்த விஷயங்கள் அவன் அனுபவம் இல்லை, அதுக்கு கை கொடுத்தது செய்து அந்த சத்துமா சக்ஸஸாக ஓட வழிக்கிட்டோன்னே எங்களுக்கு பிஹெச்எம்ன்ற சைட்டால் எம்ஓஹெச் சைட்டால் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிது. பிறகு அவை ஹெல்ப் பண்ணு பண உதவி இல்லை, அவை இந்த சைட்டால் ஓடர்கள் வர வழிக்கிட்டுச்சு. அவைக்குள்ளால் அப்புறம் அவைய தாய்மார் கழகத்துக்குள்ளே இவா மெம்பராக எடுத்து அதுக்குள்ளே அவைக்கு நாங்கள் சத்துமா செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்தது.
நல்ல வகையாக ஓடிக்கொண்டிருக்கும், சத்துமாக நல்ல வகையாக ஓடிக்கொண்டிருக்கோம். நாங்கள் பிறகு அப்படியே சத்துமாவை மெல்ல 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 மெருகூட்டியான பிரதானமாக வந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய உற்பத்திகளில் மிக மோசமான விளைவு ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் எதுவுமே நாங்கள் பயன்படுத்தலை, நேரடியாக எதையுமே நாங்கள் பயன்படுத்தலை. இல்லை சில வள மூலப்பொருட்கள் இருந்து வாரதம் மட்டும் நாங்கள் நச்சுரல்னு சொல்லியில் அந்த கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா மூலப்பொருள் தேடி வந்தவனால இங்கே இடத்துல கெமிக்கல் இருக்கும், நாங்கள் நேரடியாக பாவிக்கிறே இல்லை. அப்போ சரியான நியூட்ரிஷனை கொடுக்கணும், சந்ததிக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணுன்றதில் தெளிவாகவே இருந்த நாங்கள். அப்போ அந்த வகையில் தான் சத்து மாவை நாங்கள் அப்படியே மெல்ல 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 டெவலப் பண்ணி எங்கள்கிட்ட இருக்கிற அதே சத்து மாவுக்கு முட்டையும் நல்லெண்ணையும் சேர்த்து வறுத்து முட்டை மா மாதிரியான ஒரு ரேசியோவில் நாங்கள் வச்சுருக்கிறோம். முட்டை சத்து மா இருக்கங்கள் கடின உழைப்பின் பயனாக தாம் கட்டி எழுப்பிய வணிகச் சூழலில் தம்மிடம் இருக்கிற உற்பத்திகள் பற்றிய விரிவான அறிமுகத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ இருக்கிற பிரச்சனை, இப்போ பிள்ளைகள் கீரை சாப்பிட்றது பெரிய பிரச்சனை, கீரை பழக்கப்படுத்தலாம் இருக்குது, வல்லாரே பிள்ளைகள் சாப்பிட்ற பெரிய சிக்கலாக இருக்கான், அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு போட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய சத்து மாவுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான வல்லாரை, உலர வைக்க இல்லை எந்த வகையிலும் வறக்க இல்லை, ஃப்ரெஷ்ஷான வல்லாரையை சத்து மாவோட சேர்த்து அடிக்கிறோம். அந்த வல்லாரண்ட டேஸ்ட், அதிண்ட மனம் வந்து பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதையும் விரும்பினம் இல்லை, அந்த மனம் உண்ட உடனே வீட்டு வறுத்து ஓடுறாங்களன்ற பக்கம் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் கச்சாணையும் கூட போட்டு அதை டேஸ்ட் பண்ணி நாங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல டேஸ்ட்டாக அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நல்ல மார்க்கெட்டில் நல்ல மாதிரி போய்கொண்டிருக்குது. இதில் எங்களுக்கு இருக்கிற சவால் நீண்ட காலத்துக்கு வைக்கலாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான வெள்ளாரியை போடுறவங்களாம் நீண்ட காலத்துக்கு வைக்கலாம், நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம், நல்ல மார்க்கெட்டில் அது போய்கொண்டிருக்கிறோம். சத்து மாவுக்கு தேங்காயும் சீனியும் சேர்த்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நாலு வகையான சத்து மா மட்டுமே நாங்கள் கொடுக்குறோம். சாதாரணமான சத்து மா குழச்சி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம், களிக்கிண்டி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. அதே போல் முட்டை சத்துமாக இருக்குது, வெள்ளாறு சேர்த்து சத்துமாக இருக்குது, தேங்காயும் சீனியும் சேர்த்து அப்படியே அப்படியே அள்ளி பிளேண்டியோடு அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி சத்துமாக இருக்குது எங்கள்கிட்ட. இதை விட நாங்கள் மசாலான்ற உபப்பொருட்களாக மிளகுத்தூள், நச்சீரகத்தூள் வறக்காதது, மிளகுத்தூள் நச்சீரகத்தூள் மல்லித்தூள் அடிக்கிறோம், மஞ்சள் தூள் அடிக்கிறோம், வறுத்த மல்லித்தூள் அடிக்கிறோம், வறுத்த மிளகுத்தூள் அடிக்கிறோம். அப்போ இதுகளெல்லாம் உபப்பொருட்களாக அந்த மசாலா சார்ந்த விஷயங்களோட போய்கொண்டிருக்கு. இறைச்சி சிறக்கு அடிக்கிறோம், இறைச்சி சிறக்கு பவுடர் அடிக்கிறோம் நாங்கள். மற்றது வந்து சிக்கன் மசாலா கோழிக்கறிக்கு போட்டு சமைக்கக்கூடிய மாதிரி மிளகாத்தூளுக்குள்ளே, இப்போ வளமையாக இறைச்சிக்கறி மசாலா வேண்டினால் என்ன செய்வோம்னு சொல்லிச்சுன்னா மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே இறைச்சி மசாலா போட்டு டேஸ்ட்டுக்காக போட்டு செய்கிறதா இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கிறது நேரடியாக அந்த பவுடர் இருக்கும், நேரடியாக இறைச்சியோட அதை மிக்ஸ் பண்ணி போட்டு வடியாக சமைக்கக்குள்ள அது மிளகாத்தூள் மிளகாத்தூளோடு சேர்த்து அதுக்குரிய வாசனை இருக்குது. இறைச்சி மசாலா வேறையாக இருக்குது, கோழிக்கறி மசாலா வேறையாக இருக்குது, மரக்கறிக்குரிய மசாலா வேறையாக இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சுயமாக முயற்சி செய்து கொண்டு வரோம். அடுத்தது ரசம், மிளகு ரசம். மிளகு ரசத்துக்குரிய கலவையை வந்து நாங்கள் ரெடி பண்ணி மில்லில் போட்டு அடித்து மிளகு ரசம் கலவையாக கொடுக்குறோம். உள்ளி மட்டும், உள்ளியும் பழப்புளியும் மட்டும் இல்லை, சித்தலையெல்லாம் போட்டு அடித்து அது கொடுத்து கொண்டிருக்கிறோம். சின்ன விலைக்கு ஒரு 50 ரூபா பேக்குக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும். கிட்டத்தட்ட 50 ரூபா பேக்குன்றது வந்து கிட்டத்தட்ட 600 ml தண்ணிக்கு கலக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு வடிவா போதுமான அளவாக இருக்கும். மிளகு ரசப்பொடி கொடுக்குறோம், மிளகு ரசப்பொடி கொடுக்குற அதே சந்தர்ப்பத்தில் மிளகு ரசப்பொடியோடு சேர்த்து முடக்கத்தான் காயை உலர வச்ச முடக்கத்தானை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கோம். முடக்கத்தான் தேவைன்ற ஒரு பக்கத்தில் இருக்கிறதுல மிளகு ரசம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சம்பல் மஞ்சள் தூள், மற்றது கோபி செய்கிறோம். கோபியை பொறுத்த வரையில் வந்து கோபி வளமையான பாரம்பரிய கோபி, அது வேண்ட அம்மாவின் கையால் எங்கட அம்மாவின் கையால் சேர்த்து தந்த ஒரு ரேசியோ அவையின் பாரம்பரியம். எப்படி அவை என்ன மாதிரி ஒரு கலவையை போட்டு என்ன மாதிரி அடுப்பில் வறுத்து விறகடுப்பில் வறுத்து எப்படி உரல் ரடிச்சு அவை தருவினமோ அதே மாதிரியான கோப்பியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் உரல் ரடித்த கோப்பி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அந்த கோப்பியை நாங்கள் இப்போ வெளியில் மார்க்கெட்டில் கேட்குறவட்டினால ட்ரெடிஷ்னல் கோப்பி அப்படியே இருக்கக்கலாம். நாங்கள் அங்கே சுக்கு கோப்பி, இஞ்சி கோப்பி நாங்கள் செய்திருக்கிறோம். இஞ்சி கோப்பி இருக்குங்கள்கிட்ட. அடுத்தது வந்து மல்லி கோப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கோப்பி இல்லாமல் மல்லி கோப்பி வருது. அப்போ கோப்பியில் மூன்று வகையான கோப்பி எங்கள்கிட்ட இருக்கு. ஆட்டாமா, குரக்கன்மா, குறிஞ்சாகலந்த அரிசிமா, இதுகளை நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இதுகளை உற்பத்தி செய்யக்குள்ள தானியம் முடிஞ்ச வரைக்கும் ஊரில் எங்கட உள்நாட்டுக்குள்ளே விளைஞ்ச தானியங்களை தேடி எடுத்து செய்கிறோம். ஆட்டாவை பொறுத்தவரையில் உள்நாட்டில் எடுக்க இல்லாது, குரக்கனை பொறுத்தவரையில் குரக்கன் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட குரக்கன் வேண்டதை 99% தவிர்க்கிறோம். நாங்கள் உள்ளூர் குரக்கனை தான் வேண்டாம், அரிசி வேண்டாம். இதே போல்
பச்சை தண்ணியில் சாதாரணமான குளிர்ந்த தண்ணியில் நல்ல வடிவாக பிணைஞ்சு மோதகம் கொழுக்கட்டை இடியப்பம் அவிக்கக்கூடிய மாதிரியான இடியப்பமாக உண்டு நாங்கள் உற்பத்தி செய்து செய்து மார்க்கெட்டில் ஓடிக்கொண்டிருக்கோம். நல்ல ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு குறிப்பிட்ட அளவில் போய்கொண்டிருக்குது. மற்றது விசேடமாக வந்து நிறைய பேருக்கு வெளிநாடுகள்டேருந்தும் கேட்குறாங்க, இங்கேயும் நடையங்களில் கேட்குறாங்க. வந்து அந்த பொருத்துமாங்கொடின்னு சொல்லி ஒரு மூலிகை ஒன்று இருக்குது, அந்த பொருத்துமாங்கொடி சேர்த்து அரிசி மாவோட பொருத்துமாங்கொடி புட்டுமா வந்து நாங்கள் தயாரிக்கிறோம். விசேடமாக எனக்கு தெரிஞ்ச வகையில் வடக்குகளில் ஓடுற ஆக்களுக்கில் என்னட்ட தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வேறு ஆக்கள் இருக்கிறதாக நான் அறிய இல்லை. என்னட்ட ஸ்பெஷலாக வந்து பொருத்துமாங்கொடியுமாக இருக்குது. வெளியில் இருக்கிற ஆக்கள் ஜெர்மன் வரைக்கும், ஜெர்மன் பிரான்ஸ் கனடா வரைக்கும் ஆர்டர் பண்ணி என்னட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அப்படி கேட்குற ஆக்களுக்கு அது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிஞ்சாமா நாங்கள் ஃப்ரெஷ்ஷான குறிஞ்சாவும் இருக்குது, உலர வச்ச குறிஞ்சாவும் எங்கள்கிட்ட இருக்குது. மற்றது வந்து நாங்கள் லட்டு உண்டு பேரிச்சம்பழத்தில், பேரிச்சம்பழம் சர்க்கரை சீனி சேர்க்காமல் சர்க்கரை பேரிச்சம்பழம் தேங்காய்ப்பூ அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஏழு வகையான மூலப்பொருட்களை சேர்த்து கச்சா நெல் எல்லாம் சேர்த்து ஸ்பெஷலாக ஒரு பேரிச்சம்பழ லட்டு செய்கிறோம். பேரிச்சம்பழ லட்டம் நான் பெருமையாக சொல்லக்கூடிய வகையில் நாங்கள் மட்டும்தான் அதை செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் மட்டும்தான் எங்கட லட்டு மட்டும்தான் ஜலவடி கொண்டிருக்கோம் பேரிச்சம்பழ லட்டு. மற்றது பலகாரங்கள், சகல வகையான பலகாரங்களும் நாங்கள் ஓர்டருக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது வியாபாரம் என்ற இதுக்கு செய்கிறன்ல ஓர்டருக்கு யார் எந்த பலகாரம் ஓர்டர் கேட்டாலும் சகல வகையான பலகாரமும் நாங்கள் ஓர்டருக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். புழுக்கொடியல் மா இருக்குது, ஒடியல் மா இருக்குது. இங்கிருந்து பாரம்பரிய உணவு உற்பத்தி பொருட்களிலும் பொருத்துமான் கொடி என்கிற மூலிகை தாவரத்தின் இலையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகிற உணவு பொருள் எல்லோருடைய கவனத்தையும் அதிகம் ஈர்த்தது. பொருத்துமாங்கொடி இலை புட்டு மாவை பொறுத்தவரையில் நாங்கள் சின்ன வயசில் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கில் அம்மாவின் அப்பா எங்களுக்கு இதை செய்து தந்தவர், நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் இதன்றிருக்கிறோம் தெரியும். இதை பொறுத்தவரையில் பிரதானமாக அவே சொல்கிறது என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த முறிந்த எலும்பும் பொருந்தும்னு சொல்லி சொல்லுவினோம். தாத்தா அம்மாப்பா எங்களுக்கு சொல்லக்கில் வந்து சின்ன வயசில் சின்ன அந்த நேரங்களில் வந்து வைத்தியங்கள் வைத்தியத்துறைகள் அவ்வளோத்துக்கு வளர்ச்சி அடையாத காலங்களில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டாலும் ஊரில் இருக்கிற ஆக்கள் என்ன சொல்லுன்னா மட்டையை வச்சு கட்டி போட்ட எலும்புக்கு ஒரு மூன்று தரம் புட்டை வச்சுக்கணும். மூன்று நீத்துப்படி புட்டு ஒரு அழகு கொடுத்தால் முழுமையாக அது பொருந்தக்கூடிய தன்மை அந்த மூலிகையில் இயற்கையாக இருக்குதுன்றது தான் அவர் சொல்கிற விஷயம். முறிஞ்ச எலும்பும் பொருந்தும். எலும்புகள் 100% பிரதான பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். நிறைய கல்சியம் இருக்குது, நிறைய புரோட்டீன் இருக்குது, இப்படியான விஷயங்கள் இருக்குது. நான் இதை செய்து கொண்டு வரக்கில் தான் சமகாலத்தில் ஒரு மருத்துவ தாதி ஒரு ஆள், அவ பழைய ஆள் தான், முந்தி இருந்த வயசான ஒரு ஆள், கிட்டத்தட்ட பென்ஷனுக்கு போகக்கூடிய வயசாவாக்கு மருத்துவ தாதி ஒரு ஆளுண்ட அவாவின் வழியாக கேட்ட அறியக்கூடிய இருந்த இன்னொரு விஷயம். எனக்குமே அது ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா எங்களுடைய அம்மாக்களுக்கு தாத்தாக்களுக்கு அது தெரியாது. இவா சொன்ன வயனு சொல்லிச்சுன்னா அந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், அதிகமான குருதி போக்கு, அந்த அப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பொருத்துமாங்கோடிய மாவை வந்து தங்களோட ஊரில் இருக்கிறாக்கள் பிரதானமாக சாப்பிட்றதாகும். அது அந்த பிரச்சனைகளை பெரிய அளவில் தீர்த்து வைக்குதுன்னு சொல்லியும் மருத்துவ மாதவா அந்த கையா காத வாயால் வந்து நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. உண்மையில் நாங்கள் சாதாரணமாக ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேணும், எலும்பு பொருந்த வேணும், நல்ல விளையாட்டுகள் புஸ்தியாக இருக்க வேணும்ன்றதுக்கு தான் நாங்கள் தேடி சாப்பிட்றது. அப்படித்தான் வெளியில் இருக்கிற ஆக்களை மடிக்கணும் தான் நான் நினச்சி கொண்டேன். அதுக்கு தான் பிரதானமாக அலுப்பு களைப்பு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாக்கள் அந்த எலும்பு தேய்வுகள் மூட்டு வாதங்கள் அதுகளை போக்குறதுக்காக தான் பொருத்துமாங்கொடி வேண்டினம் சாப்பிடணுமன்றது தான் எனக்கு இருந்தது. கிட்டலே இது நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போகல தான் அவா பட்டன்னு வேண்டி போட்டு சொன்ன இடத்துல இப்படி ஒரு இதுக்கும், அதாவது பெண்களுக்கு இந்த பிரச்சனைக்கும் அது பாவிக்கலாம்ன்றது. மற்றது 100% இதில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஐயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெண்கள் மகப்பேறு காலங்கள்ற கற்பவதியாக இருக்கின்ற காலங்களில் பொருத்துமாங்கொடி சாப்பிடலாமான்ற ஐயப்பாடு இருக்குது. நான் பழையாக்கள்கிட்ட கேட்டறிஞ்ச வகையில் இந்த விதமான தடையும் இல்லையாம், பிரதானமாக பத்தியத்துக்கு முதலே தாங்கள் பிரதானமாக அதைத்தான் கொடுக்குறதுன்னு சொல்லியும் பத்தியத்துக்கு கூட உளுத்தங்களி உளுத்தம் போட்டு கொடுக்குற மாதிரி பொருத்துமாங்கொடியில் களி பொருத்துமாங்கொடியில் மாவெல்லாம் கொடுத்துருக்கிறோம். குழந்தை பிறந்தா பிறகு பத்தியத்துக்கு கூட பொருத்துமாங்கொடி மா கொடுத்துருக்கிறோம்னா அதுக்கு பிறகு ஏற்படுகின்ற குருதி பெருக்குகள் அந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி தரும்னு சொல்லி அவன் பாரம்பரியமான மருத்துவ முறையில் சொல்லினோம். நான் இது உண்மையில் மார்க்கெட்டுக்கு இதை கொண்டு வரணும்னு இருக்கையில எனக்கு அது தெரிஞ்சிருந்த விஷயம், கொண்டு வரல. இப்போ ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டவடனால இப்படி ஒன்று இருக்குது இப்படி என்னென்ன நாங்கள் இதை கொண்டு வரணாங்க, குறிஞ்சா கொண்டு வரணாங்க, முடக்கத்தான் கொண்டு வரணாங்க, வெள்ளார கொண்டு வரணாங்க. அப்போ தான் விஷயம் தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் இப்படி ஒன்று இருக்குதாம் தேடி எடுத்து தருவீங்களா தேடி எடுத்து தருவீங்களான்னு கேட்கத்தான் எனக்கு விஷயம் தெரியும். அப்போ தெரியாத ஒருத்தன் தேடி எடுக்கிறதுக்கு அப்போ எனக்கு அது வடிவாக தெரியும், என்ன மாதிரி கலக்க வேணும், அவ்வளோ ரேசியோவில் கலக்க வேணும், எப்படி செய்ய வேணுமென்ற தெரியும். உடனே செய்தாரணும்னு சொல்லி போட்டு செய்து கொடுத்து எனக்கு அது சக்ஸஸாக போய்கொண்டு
தம்மிடம் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொண்டு வருகிற இவர்களை போன்ற உற்பத்தியாளர்களை பாதிக்கிற வடிவமாக சந்தை நிலவரங்கள் காணப்படுகின்றன. பெறப்படுகிற மூலப்பொருட்களின் விலைகளில் ஏற்படுகிற ஏற்ற இறக்கங்கள் முடிவு பொருளின் விலை நிர்ணயத்தில் கணிசமான தாக்கத்தை செலுத்துகின்றன. இதனால் நிலையான விலை நிர்ணயம் என்பது எட்டாக்கனியாகவே காணப்படுகிறது. சவால்களை பொறுத்தவரையில் சவால்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை, நாங்கள் தொடங்கின காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நாட்டின் பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்திரமான நிலையில் இல்லை. ஏறிக்கொண்டு போனால் உண்டு, ஒரு கணக்கில் ஏறிக்கொண்டு போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. இல்லை இறங்கி வந்த ஒரு நிலை என்றாலும் பிரச்சனை. இது ஒரு நாளைக்கு ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குது, ஒரு நாளைக்கு எங்கேயோ நிற்கிது, புறம் இன்னொரு மாதிரி நிற்கிது, பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு. இது இன்றைக்கு வேண்டின மூலப்பொருளை வந்து நாளைக்கு அதே விலைக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது, நாளண்டைக்கு அதே விலைக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரையில், தனிப்பட்ட முறையில் எங்களை பொறுத்தவரையில், மூலப்பொருளை வேண்டி கொண்டு வந்து களஞ்சியப்படுத்தி வச்சு அதை பெரிய அளவில் உற்பத்தி செய்து அப்புறம் திரும்ப களஞ்சியப்படுத்தி விற்கிற அளவில் இல்லை. தேவைக்கு ஏற்ற மாதிரி மூலப்பொருளை போய் வேண்டுவோம், சில்லறையாக மொத்த கடையில் போய் சில்லறைக்கு வேண்டோம், கொண்டு வந்து நாங்கள் அதை புறம் உற்பத்தி செயற்பாட்டில் செயற்படுத்தி போட்டு புறம் அங்கெல்லாம் கொண்டு போய் தான் விற்கிறோம் நாங்கள். அப்போ இதில் பிரச்சனை இருக்கும் என்னென்னா, நாங்கள் ஒரு விலைக்கு எடுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி தீர்மானித்து போட்டு மார்க்கெட்டுக்கு போனோம்னு சொல்லிச்சோன்னா அப்புறம் அடுத்த நாள் போகல திருப்பி பில பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ எங்களுடைய ஆக்கள்கிட்டையும் வந்து எங்களோட உற்பத்தியாளர்களை பொறுத்தவரையிலும் வந்து சரியான ஒரு ஸ்திரமான விலை நிர்ணயம் இல்லை, ஸ்திரமான இது இல்லை. சில வேளை நாங்கள் இன்றைக்கு 400 ரூபாய்க்கு ஒரு பொருளை வேண்டிட்டு அதுக்கு விலை அடிக்கிறோம்டா, இன்னொரு ஆள் அதே பொருளை இன்றைக்கு 200 ரூபாய்க்கோ இல்லை 400 ரூபாய்க்கோ வேண்டியோ களஞ்சியப்படுத்தி வச்சுருக்கோம், அடுத்த லெவலுக்கு போகக்குள்ள அங்கால வந்து விலையை வந்து மார்க்கெட்டில் இப்படி இருக்குது, மார்க்கெட்டில் ஏற்றதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விலையை மாற்ற வேணும், எல்லாருக்கும் சமமான அளவில் நாங்கள் போய்கொண்டிருக்கணுமன்றது இல்லை. அப்போ ஆக இப்போ இன்றைக்கு நாங்கள் குறைஞ்ச விலைக்கு வேண்டியிருந்தால் நாளைக்கோ நாளண்டைக்கோ அது 3 மடங்கு விலையேறி இருக்கும். அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு போனால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. எங்களை எல்லாரையும் பொறுத்தவரையில் இன்றைக்கு எந்த விலைக்கு வேண்டி என்ன விலையை அடிச்சிடுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போய்கொண்டிருப்பிடும். அப்போ அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் உண்மையில் வெளியிலேருந்து வரவன் மார்க்கெட்டை தீர்மானித்து விலையை போடுறான். வெளியிடங்கள்லேருந்து வெளி பிரதேசத்துலேருந்து வார பொருள் வந்து மார்க்கெட்டை தீர்மானித்து வரும். ஆனால் அந்த மார்க்கெட்டை தீர்மானித்து வார பொருள் அவன் பொருள் விற்கும், எங்கட பொருள் விற்காது, அதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. லோக்கல் உள்ளூர் மார்க்கெட் வந்து விற்கிறதில்லை, உள்ளூர் பொருள் விற்கிறதுக்கு நிறைய சிக்கல் இருக்குது, பொது இடல நிறைய பிரச்சனை இருக்குது, லேபிளிங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் எங்களுடைய ஆக்கள் மேனேஜ் பண்ண இல்லை. அப்போ இதுகளை மேனேஜ் பண்ணாமலுக்கு மார்க்கெட்டில் அள்ளு கொள்ளையாக காசு எடுக்கணும்னு யோசிச்சுக்கொண்டு, இல்லாட்டிக்கு எனக்கு 50 ரூபா வந்தால் காணுமென்று நினச்சிக்கொண்டு சில விலை நிர்ணயத்தோட ஓடிக்கொண்டு இருக்கணும். அப்போ அது வந்து தொழிலை பொறுத்தவரையில் ஒரு ஸ்திரத்தை கொண்டு வராது, ஒரு நிலையை கொண்டு வராது. நாளைக்கு இன்றைக்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டு செய்வினம் நாளைக்கு இல்லாமல் போகும், அப்படி ஒரு பிரச்சனை, பெரிய சவால். அப்போ அதால் தான் நாங்கள் அநேகமான இடத்துல அநேகமாக மார்க்கெட்டுக்கு பெருசாக ஓடுற இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி ஓடுறக்கேற்ற மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த சவாலை எப்படி நாங்கள் எதிர்கொள்ளலாமோ அந்தளவுக்கு நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் இதில் எனக்கு இருக்கிற இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, எங்களே மாதிரி இன்னும் 4 உற்பத்தியாளர், எங்களே மாதிரி இருக்கின்ற இன்னும் பல உற்பத்தியாளர்கள் இப்படியான விஷயங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ இதோட கட்டுக்கோப்புகளை வேற ஒன்று நிலப்பாட்டுகளை இருக்க வேணும் இருக்கு. இப்போ வெளியிலேருந்து வரக்கில் பெரிய நல்ல ஒரு தரமான லேபிளர் வரும், நல்ல கலர்ஃபுல்லான லேபிளாக இருக்கும், நல்ல ப்ரொமோஷன் இருக்கும். அப்போ அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்கள ஏதோ ஒரு பொருளாக கொண்டு வந்து விற்றுட்டு போகக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு ஊருக்குள்ளே நல்ல மூலப்பொருளை தேடி எடுத்து நல்ல மாதிரி தரமான பொருளை கொண்டு போனால் கூட ஒன்று நாங்கள் அந்த விலைக்கு ஈடு கொடுக்க இல்லாமலுக்கு இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற சவால், லேபிளை பொறுத்தவரை லேபிள் நாங்கள் ஸ்டிக்கர் லேபிள் அடிக்க போகிறோம், பொலித்தீனில் அடிக்க போகிறோம், இல்லாட்டி சென்ட்ரல் சீல் பேக்கில் அடிக்க போகிறோம், சிப்லோக்கில் இப்படி ஏதோ ஒன்றில் நாங்கள் அடித்து கொண்டு போகலாம். அந்த கவர்ச்சியான மார்க்கெட்டுக்குள்ளே எங்களை கிட்ட போக இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் சவாலுக்குள்ளே போகக்குள்ள இன்னொரு பக்கத்தால் இதை விட விலை குறைஞ்ச பொருள் கொண்டு வந்து மார்க்கெட்டில் அடித்து விழுத்தி குழப்பிக்கொண்டு நிற்கும். அப்போ அது பெரிய ஒரு பிரச்சனை உள்ளூர் உற்பத்தியாளர்களை பொறுத்தவரையில் இல்லை இருக்கும். ஆனால் நான் உண்மையில் அதால் கடுமையாக பாதிக்கப்படலை. என்னட்ட எங்கள் ரெண்டு பேரையும் பொறுத்தவரையில் நல்ல ஒரு திட்டமிடல் இருக்குது, பிஸ்னஸில் நல்ல ஒரு பிளானிங் இருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் பொருளை உற்பத்தி செய்வோம், கேட்குற கஸ்டமருக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். எங்கட பொருளை நாடுகின்ற கஸ்டமர் இலக்கோடு இருக்கணும். அப்போ அவைக்கு அந்த பொருள் போகக்குள்ள நான் அதில் பாதிக்கப்படுறதில்லை. இருந்தாலும் உள்ளூர் முயற்சியாளர்கள்டக்கில் எல்லோரும் நல்லா வர வேணும், எல்லோரும் முன்னுக்கு வர வேணும். ஓரளவில் எங்களுடைய மாவட்டம் சார்ந்த உற்பத்திகள் வெளியில் நிற்க வேணும், இல்லை மாவட்டம் சார்ந்த உற்பத்திகள் இந்த சந்தைக்குள்ளே இருந்தாலும் நிற்க வேணும். இது அது கூட இல்லை, நிறைய இடங்கள்ற
நிறைய பேருக்குள்ள வந்து அது அடிபட்டு போகிற மாதிரி இருக்குது. பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ நாங்களும் நிறைய இடங்கள்ரா போய் 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 கதைக்கிற அளவில் இப்போ லேபிளிங் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அதுவும் இந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு எங்களோட வளங்களை பயன்படுத்தி எங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நாங்கள் இப்படி வடிவாக செய்து வடிவாக அதை மார்க்கெட்டில் விட்டு பிழைக்கலாம், அடுத்தவர்களை பிரச்சனைக்கு உட்படுத்தாமல் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இதெல்லாம்ன்றதை பார்க்குறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு கச்சான் தேவைன்னு சொல்லி போட்டு 3 மாதம் கஷ்டப்பட்டு கச்சான் உற்பத்தி செய்த ஒருத்தன்கிட்ட போய் அடிமாட்டு விலைக்கு கச்சானை பண்ணி கொண்டு வர்றது, அது கூட இருக்குது. இப்போ நான் கச்சானை பெறுமதி சேர்த்து அங்கால் விற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பெறுமதி சேர்த்தலுக்குரிய பெறுமதியை வச்சு நான் விற்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது, தோட்டக்காரன்ட்ட போய் 200 ரூபாய்க்குதான் 300 ரூபாய்க்குதான்னு சொல்லி கமல் தீவண்டி கொண்டது போட்டு சில நாங்கள் 900-1000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கான பெறுமதிகளை நாங்கள் செய்கிறோம். அப்போ அது கூட எங்களோட வளங்களை வந்து பாதிக்கும், எங்களோட மக்களுக்கான விவசாயத்தை குறைக்கும். இன்றைக்கு நாங்கள் இப்படியே செய்து கொண்டு போனால் காலப்போக்கில் ஒரு கச்சான் செய்கிற உற்பத்தியாளனுக்கு செலுத்து போயிடும், பெருத்து போயிடும். அதுக்கப்புறம் அவன் யோசிப்பான், வேணாம் நான் கச்சானை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போவேன்னு யோசிப்பான். அப்போ அந்த டைமில் எனக்கு கச்சான் தேவை வேண்டு வரும். அப்போ எனக்கு கச்சான் தேவை வரைக்கும் நான் அங்கே போவேன், என்ன செய்வேன்ன்ற பிரச்சனை வரும். இது பெரிய ஒரு சவாலாக எங்களுக்கு அடிவரும். அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு வரும். நல்ல ஒரு இது இதில் வடிவாக பார்த்தா, எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் கடந்த காலங்கள்ற நிறைய பொருளாதாரம் வந்து எங்களோட உள்நாட்டு விவசாயத்தில் தங்கியிருந்தது. இன்றைக்கு நாட்டில் அநேகமான பொருட்கள், நாட்டுக்கு உதாரணத்துக்கு அரிசி கூட வேறொரு நாட்டில் கையேந்தி இறக்குமதி செய்து நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டுது. அப்போ இந்த நிலைமை போகுமாக இருந்தால் பெரிய மோசமான பொருளாதார சிக்கல்களுக்குள்ளே நாங்கள் மாட்டுவோம். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். அடிமட்டத்தில் நிலம் உழுகிறவன்லேருந்து அதை பண்படுத்தி ஒரு பயிரை போடுறவன்லேருந்து அதை வேண்டி நாங்கள் பக்குவப்படுத்தி அதுக்கு பெறுமதியை சேர்த்து இன்னொரு பொருள் அங்கால கொடுக்குறோம்னு சொல்லிச்சுன்னா அதை தரமாக சந்ததியை கொடுக்க வேணும், எல்லாத்தையும் சரியாக யோசிக்க வேணும். அப்போ நாங்கள் சில அநேகமான இடங்கள்ல இந்த தவறுகளை விடுகிறோம். அவனுட்டு அடிமாட்டு விலைக்கு போய் வேண்டி 200 ரூபாய்க்கு வேண்டி போட்டு இல்லை 300 ரூபாய்க்கு வேண்டி போட்டு கொண்டு வந்து மற்ற ஆக்களை தண்டு வேண்டும், அதுலேருந்து ஒரு கணிசமான லாபத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கு வாழ்ந்தால் காணும்னு யோசிக்கிறோம். நாளைக்கு இந்த மண்ணும் அதை நம்பி வாழ்கிற ஆக்களும் இல்லை அதோட வாரப்புற ஆக்களை இதுன்றத வந்து பெரிய ஒரு சிக்கலாக. அடுத்த இன்னொரு இது வந்து, நாங்கள் வந்து பெரிய அளவில் முதலை போடையில் எங்கள்கிட்ட முதல் இல்லை. பிரதானமான முதலை போட்டு தொழிலை நாங்கள் தொடங்கவும் இல்லை, தொழிலை ரன் பண்ணவும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த முதலை பெருசாக போட்டு கொண்டு போகிற அளவுக்கும் இல்லை. ரெண்டு பேர்டையும் இருக்கிற மதிநுட்பம், ரெண்டு பேர்டையும் இருக்கிற திறமை, எங்களால் எப்படி மார்க்கெட்டை கையாளலுமோ அந்த அளவுக்கு தான் கையாண்டு கொண்டு போகிறோம். அப்போ பெரிய அளவில் எங்கள்கிட்ட ஃபேக்ட்ரி வசதி இல்லை. நாங்கள் சாதாரணமாக எங்களோட வீட்டில் சுத்தமாக எங்களோட வீட்டு தேவைக்கு எப்படி நாங்கள் மிளகாய்த்தூள் தயாரிப்போமோ அதே போல் எங்களோட வீட்டில் எங்களோட அடுப்படியில் இருக்கிற அடுப்பை பயன்படுத்தி எங்களோட வீட்டில் இருக்கிற சாட்சியை பயன்படுத்தி மிளகாயை வறுத்து நல்ல வகையில் பராமரித்து கழுவி காய வச்சு அதை வறுத்து உரிய வகையில் வந்து நாங்கள் திரித்து இதன்றோம். அதே மாதிரி தான் சகல உற்பத்தி பொருட்களும் வந்து சுத்தமாக ஒரு அம்மாவின் கைப்பக்குவத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி அது 100% நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். எங்களோட பொருள் நாங்கள் முந்தி காலத்தில் அம்மாவின் கையால் அம்மாவின் கையால் பாட்டின் கையால் எப்படி வேண்டி சாப்பிட்டோம் எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரியான பாரம்பரியம். இன்றைக்கும் ரெண்டு பேரும் எங்கள்ட அம்மாவும் இருக்கணும், அவையின் அம்மாவும் இருக்கணும், அவையின் கைப்பக்குவத்தோடு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை, அதை தான் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆறோரு வகையில் ஆறோரு ஆள் எங்கள்கிட்ட பயனனை அனுபவிச்சாக்களோ இல்லை உத்தியோகத்தர்களோ என்ன செய்யணும்னு சொல்லிட்டுனா நிறுவனங்கள் தேடி வராக்கல ரைட் இன்னாக்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி செய்யணும் நல்லா செய்யணும் போங்கும். அப்போ இங்கே வந்து பார்த்த உடனே இவைன்ற பார்வைக்கு இங்கே பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இருக்காது, லெவல் ஸ்வீட் ஒட்டி அப்படி அதெல்லாம் படம் போட்டுலாம் இருக்காது, நாங்கள் அடிப்படையில் வறக்கிறோம் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு செய்கிறோம்னு சொன்னோன்னா இங்கே வந்து பார்த்த உடனே அவைக்கு பெரிய நக்கலாக அப்படி ஒரு பக்கங்கள் இருக்கும். இப்போ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை நான் அனுபவத்தில் ஒவ்வொருவரோடும் கதைச்சு அவங்களுடைய வழிகளை உணர்ந்து நான் உண்மையில் அது எங்களுடைய ஆக்களுக்கு பெரிய ஒரு சவால். அதை பார்த்து போட்டு உண்மையில் கஷ்டப்பட்டு முயற்சி, இன்றைக்கும் வட்டகச்சியில் ஒரு அம்மாவால் இருக்கிறா சட்டியாக கஷ்டப்பட்டு முயற்சிக்கிறோம், ஆனால் அவாவுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் செய்ய மாட்டாங்கன்னா அவள் அடுப்படில் வச்சு செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அப்படி ஒரு பக்கங்கள் இருக்கும், அவங்கள அதை பெருசாக இதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கத்தால் போட்டு அப்படி அப்படி அந்த உதவி திட்டங்களும் வந்து சில அநேகமான இடங்கள்ல வந்து கொஞ்சம் கண்காணிப்போட பார்க்க விட வேண்டிய தேவை இருக்குது.
நல்ல ஒரு உதாரணம், கள்ளாச்சி மாவட்டத்தில் அதிகமான பால் மாடுகள் வழங்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 158,000 லிட்டர்ன்ற மாதிரி ஒரு கணக்கு சொன்னாங்க. அவ்வளவு லிட்டர் ஒவ்வொரு நாளும் கள்ளாச்சி மாவட்டத்திலேருந்து வெளியில் போகுதான். ஆனால் இலங்கையில் போசாக்கு குறைஞ்ச மாவட்டம் கள்ளாச்சி மாவட்டம். அப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் யோசிக்கவனும், இதுகளை தீர்மானிக்கவனும், இது எந்த வகையில் இப்போ அது ஏதோ ஒரு வகையில் மாடு கொண்டு வந்து கொடுத்தால் இந்த மாவட்டம் பயன்படவனும், மாவட்டத்தில் ஏதோ ஒரு நன்மை இருக்கவனும், இல்லை மக்களுக்கு அந்தந்த வீட்டு கண்டாலும் அந்த குடும்பத்துக்கு கண்டாலும் நன்மை இருக்கவனும். அது இல்லாமலுக்கு நிறைய இடங்கள் கொடுக்கப்படும். இப்போ உண்மையில் இந்த 4.5 வருஷமும் எங்களை இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிற எங்களுடைய வாடிக்கையாளர் சொந்தங்கள், எங்களுடைய எங்களை நம்பி எங்களுடைய உற்பத்திகளை வேண்டி எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிற எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய அந்த எங்களோட சுவையை நாக்கில் உணர்கின்ற சகல சுவையாளர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல உண்மையில் நாங்கள் ரெண்டு பேரும் மனப்பூர்வமான கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும்னு சொன்னால், உங்களுடைய ஒத்துழைப்பு அந்த வாடிக்கையாளருடைய உங்களுடைய இது மட்டும்தான் எங்களை இந்த அளவில் வாழ வைக்கும். உள்ளூர் வளங்களுக்கு பெருமதி சேர்த்து சந்தைப்படுத்தி தாமும் வாழ்ந்து மூலப்பொருள் உற்பத்தியாளர்களையும் வளமாக வாழ வைப்பதற்கும் மூலப்பொருள் உற்பத்தியாளர்களின் நிலைத்திருப்பினை பேணிக் கொள்ளுவதற்கும் நியாயமான கொள்வனவுகளும் விலை நிர்ணயங்களும் அவசியம் என்பதை உற்பத்தியாளர்கள் உணர வேண்டும். முறையான திட்டமிடல்களோடும் முன் முயற்சிகளோடும் துணிந்து பயணப்படுகிற இவர்களை போன்ற உற்பத்தியாளர்களின் மூலம் நமது பொருளாதாரம் நமது நிலத்தில் சேமிக்கப்பட்டு நமது நிலம் வளம் பெறும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை.